हाय फ्रेंड्स वेलकम टू माय चैनल इनकी नाम पाकपोना पीरकांगाय बज्जी कुरुमान पीरकांगाय बज्जी सोल्रांगा इदु वंदु तिरुपूर स्टाइल एप्पडी सेय्रांगन्नु तान पाकपोरोम पीरकांगाय नालंजु तक्काली चिन्न वेंगायम सीरकम इप्पो इदु ओरु कुक्करल नम्म கடலெண்ணெய் விட்டு இதை சீரகம் போட்டு இப்போ நம்ம தாளிக்கிறோம். இப்போ கொஞ்சோண்டு சீரகம் போடுறதுனால டைஜஸ்ட் சீக்கிரம் ஆகிறதுனால நம்ம சீரகம் கொஞ்சம் போடுறோம். இப்போ அந்த சீரகம் போட்டு 2 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் சின்ன வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். சின்ன வெங்காயம் கூட 2 பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம். ஸோ இப்போ சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் வதக்கினதுக்கப்புறம் நம்ம பீர்க்கங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ இப்போ அதை வந்து நம்ம குக்கரில் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இது நம்ம குக்கர் விசில் விட்டு எடுக்கிறதுனால எல்லாமே நம்ம கொஞ்சமாக எண்ணெயில் வதக்க தான் செய்கிறோம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வரணுமோ ஸோ அந்தளவுக்கு நீங்கள் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நம்ம சேர்த்துட்டு தக்காளி பூண்டு எல்லாமே சேர்த்து நம்ம இது ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோன்னா அந்த தக்காளி நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இப்போ இதில் நம்ம என்ன மசாலா சேர்க்க போகிறோன்னா இப்போ 2-3 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயில் எல்லா காய்கறியும் நம்ம போட்டு நல்லா வதக்கணும். வதக்கின உடனே நம்ம வீட்டில் அரைச்சி வச்சா தனியாத்தூள் சேர்த்துக்கிறோம். தனியாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு எலுமிச்சப்பழம் அளவு சைஸில் நம்ம கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். இப்போ புளி சேர்த்ததும் நம்மளுக்கு இதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்த உடனே நம்ம இது குக்கரை ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்தோம்னா சூப்பரான சுவையான பீர்க்கங்காய் பஜ்ஜி ரெடிங்க. இது வந்து அவங்க திருப்பூர் ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. திருப்பூரில் வந்து இந்த பீர்க்கங்காய் வந்து இது பீர்க்கங்காய் பஜ்ஜின்ட்டு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வெளியில் இருக்க பொருள் வாங்கி செய்யணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே வீட்டில் இருக்க பொருள் தான். சூப்பராக இது மாதிரி குக்கரில் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது வந்து பூரி சப்பாத்தி இட்லி தோசைக்கு இது மாதிரி வச்சு சாப்பிட்லாம், ரைஸ்க்கும் வச்சு சாப்பிட்லாம். இது சூப்பரான சுவையான பீர்க்கங்காய் பப்ஜி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.